எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று 15 தேதி 12 மாதம் 2019 இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கோத்தபாயவை அவமதித்த பிரபல சிங்கள பாடகர். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை அவமதித்த பிரபல சிங்கள பாடகர் ஒருவர் மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பிரபல வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இச நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அட்டாளச்சேனையில் இடம்பெற்ற பாரிய விபத்து சம்பவம். உயிரிழந்த 500 கோழிகள். விற்பனைக்காக கோழிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக கேண்டர் வாகனம் ஒன்று அட்டாளச்சேனை பிரதேசத்தில் மரம் ஒன்றில் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலத்த காயங்களுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அக்கறை பெற்ற போலீசார் அறிவித்துள்ளனர். ஏறாவூர் பிரதேசத்திலிருந்து அக்கறை பெற்ற பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 500 கோழிகள் இறந்திருக்கின்றன. உலக வரலாற்றில் இடம்பிடிக்க உள்ள இலங்கையின் பொது தேர்தல். பொது தேர்தலை நீண்ட நாட்களாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தலையும் ஒருங்கி நடத்த முடியுமா என்பது குறித்து ஆராயப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2 தேர்தல்களையும் ஒருங்கி நடத்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இறுதி தீர்மானம் எதுவும் இன்னும் எடுக்கப்படவில்லை. எனவே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். பள்ளிவாசல் சுவரில் உருவப்படங்கள். வெவெல்தெனியாவில் அமைந்துள்ள வீதியோர பள்ளிவாசல் சுவரில் உருவப்படங்கள் வரையப்பட்டுள்ளன. விடயம் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பில் அரசியல் பிரமுகர் நஹீப் மஹுலானா போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக அறிய கிடைத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்கள் மற்றும் கலண்டர் டயரிகளை அச்சிட்டு வழங்குவதற்கு தடை. புதிய ஜனாதிபதி கோத்தபாயா. அரசு செலவில் தேவையற்ற வைபவங்கள் நடத்த ஜனாதிபதி கோத்தபாயா தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருடத்தை முன்னிட்டு அரச நிறுவனங்கள் கலண்டர் டயரி அச்சிட்டு வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்களின் வீண் விடயங்களை கட்டுப்படுத்த இந்த யோசனை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்வது குறித்து புதிய பாதுகாப்புச் செயலாளர் கருத்து. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கம் வேறு என்பதனால் அவர்களுடன் இணைந்து பயணிப்பது குறித்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன அறிவித்துள்ளார். உலகத் தமிழ் பேரவை போன்று தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்வது அரசாங்கத்தின் தற்போதைய நோக்கம் இல்லை என்றும் கூறுகின்றார். 2014 அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புகள் உடைய உலகத் தமிழ் பேரவை உட்பட 16 அமைப்புகளை தடை செய்திருந்தது. வடகிழக்கு இணைந்த சுயாட்சிதான் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு. சிவாஜிலிங்கம். வடகிழக்கு இணைந்த சுயாட்சிதான் நிரந்தர தீர்வு என்பது எமது கட்சியின் நிலைப்பாடு என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரான சிவாஜிலிங்கம் அறிவித்துள்ளார். அரசியல் தீர்வு விவகாரத்தில் சர்வதேச நாடுகளின் அனுசரணையை பெற்றுக்கொள்வோம். அத்துடன் வடகிழக்கில் மாத்திரமல்ல இலங்கை தழுவிய ரீதியில் தமிழ் தேசிய கட்சி செயற்படும். அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் ஒரு சாதனை பயணத்தை இந்த கட்சி மேற்கொள்ளும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். தனி ராஜ்யத்தை இனிமேல் எவரும் கூற முடியாது. கெகலிய ரம்புக்கல. வாக்குகளை காரணம் காட்டி தனி ராஜ்யத்தையோ அல்லது தனியான அழகினையோ இனிமேல் எந்த ஒரு அடிப்படைவாதிகளும் கூற முடியாத நிலைமை இலங்கை ஏற்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் கெகலிய ரம்புக்கல அறிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது கெகலிய ரம்புக்கல, ஜனாதிபதி தேர்தலில் நாம் பாரிய வெற்றியை அடைந்துள்ளோம். இந்த வெற்றியில் ஒரு முக்கியத்துவம் காணப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு அடிப்படைவாதத்துக்கும் அடிபணியாமல் இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். 72 வருடங்களுக்கு பிறகு சிங்கள மக்களின் வாக்குகளால் ஜனாதிபதியொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வெற்றியில் அனைத்தின மக்களுக்கும் இடம் உள்ளது. நல்லிணக்கம் என்பது பாதைகளில் அல்லது பதாகைகளில் மனங்களிலிருந்து வர வேண்டும். இதுதான் உண்மையான வெற்றியாகும். முட்டாள்தனமான யோசனையினால்தான் ரணில் பதவி விலகினார். வஜீர போடும் புதுக்குண்டு. பிரதமராக பதவி வைக்க சட்டம் அனுமதித்த போதும் கட்சியிலுள்ள சிலரது வற்புறுத்தினாலால் ரணில் பதவி விலக வேண்டி ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வஜீர அபிவர்த்தன. எங்களை ஒரு தரப்பினர் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். நாங்கள் பல விஷயங்களை சொல்லாமல் இருக்கின்றோம். நாங்கள் வாய் திறந்தால் பல விடயங்கள் வெளிவரும் என்று கட்சியின் உறுப்பினர்களுக்கு நினைவு கூட்டுகின்றோம். சில முட்டாள்தனமான யோசனைகளினால் நாம் அரசாங்கத்தை இழந்தோம்.
ஒன்பதாவது திருத்தத்தின்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மார்ச் மாதம் வரை பதவியில் இருக்க முடியும். ஆனால் கட்சியின் ஒரு பகுதியினர் அதை எதிர்த்தார்கள். மலேக தியாகிகள் நினைவேந்தல் நிகழ்வு. மலேக தியாகிகள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று தலவாக்கல்லை டொவன் பிரதேசத்தில் இடம்பெற்றது. தொழிலாளர்களின் உரிமை போராட்டத்தில் உயிர்நீத்த மலேக தியாகி லட்சுமணன் கல்லறை அமைந்துள்ள பகுதியில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்று உணர்வுபூர்வமாக அஞ்சலியை செலுத்தினர். வாழ்க்கையை வெறுத்து கடலில் குதித்த பெண் மீட்டெடுத்த கடற்படையினர். காலி துறைமுகத்தில் நீரில் மூழ்கிய பெண் ஒருவரை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். காலி துறைமுகத்தின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய கடற்படை வீரர்களால் இவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். துறைமுக நுழைவாயிலுக்கு அண்மித்த கடலில் ஒருவர் கடலில் மூழ்குவதை அவதானித்துள்ளனர். உடனடியாக விரைந்து செயற்பட்ட கடற்படை குழு ஒன்று மூழ்கியவரை மீட்டெடுத்தனர். காலி இலங்கை கடற்படை கப்பல் கட்டடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கடற்படை மருந்துவ உதவியாளர் முதலுதவி அளித்த பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அந்த பெண் ஹராப்பட்டிய போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 11 வயது சிறுமியை சீரழித்தவரின் கடையை தீயிட்டு நைப்புடைத்த மக்கள் கிளிநொச்சியில் நடந்த துயரம். பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சிறுபுடவக்கடை ஒன்றை நடாத்தி வருகின்ற ஒருவர் அந்த பிரதேசத்தினை சேர்ந்த சிறுமியொருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அவதானித்த பொதுமக்கள் குறித்த நபரை போலீசாருக்கு பிடித்து கொடுத்ததோடு அவரது புடவைக்கடையினை தீயிட்டு எரித்துள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் தற்போது நீதிமன்றத்தால் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2023 வரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக செயற்படும் ரணில் விக்ரமசிங்கா. 2023 வரையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமத்துவத்தில் மாற்றம் ஏற்படாதென்று கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் அறிவித்துள்ளார். இப்படி இருப்பினும் எதிர்கட்சி தலைவராக சஜித் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமத்துவத்தை அவருக்கே வழங்க வேண்டும் என்று சஜித் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் அந்த கட்சியின் அரசியலமைப்பை மீறும் செயல் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தல் காலப்பகுதியில் மாத்திரம் கட்சியின் தலைமத்துவம் சபாநாயகர் கரு ஏசூர்யாவுக்கு வழங்கப்பட்டு தேர்தலின் பின்னர் ரணிலுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. சுவிஸ் தூதரக பணியாளர் கடத்தலுக்கு ஆதாரம் இல்லை. சுவிஸ் தூதரக பணியாளர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று கொழும்பு பிரதான நீதவான் அறிவித்துள்ளார். கடந்த 8 மற்றும் 9 நாட்களில் குற்ற விசாரணை திணைக்களத்தில் அவர் அளித்த வாக்குமூலத்தில் கொல்லப்பட்டே அடுக்குமாட்டிக்கு அருகில் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவித்தார். குற்ற விசாரணை திணைக்களம் இதுவரை நடாத்திய விசாரணைகளின்படி அவர் கூறிய கூற்றின்படி அவர் சொன்ன இடத்தில் எந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏனெனில் முழுமையான விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகொண்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவரது வாக்குமூலம் இன்னமும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. அவர் வாக்குமூலம் அளிக்கும்போது தூதரக மருத்துவர் மற்றும் தூதரக அதிகாரிகள் அவருக்கு மிக அருகில் இருந்தனர். அத்துடன் அவரது தொலைபேசி விபரத்தில் இருந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. நன்றிகள். மீண்டும் இன்னுமொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திப்போம்.